கேப்டன் சைலண்ட் டேய் சைலண்ட் டா லைட் தான் போடுமா லைட் இல்ல லைட் சைலண்டா இருக்குடா உங்க பாட்டு லைட் இருக்கா அது மேட்ச் பத்தி சொல்லுங்க அது பத்தி மட்டும் தான் சொல்வேன் கீழ இருக்குடா அது கீழ இருக்குடா ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த தூரிகை தீண்டல் என்ன மியூசிக் வீடியோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் ரொம்ப ஆம்பிஷியஸாக பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் வந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு நான் கேட்கும் போது ஒரு ஐடியாவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படமாக எப்படி வரும்னு யோசிச்சுருந்தேன் ஒரு விஷுவலாக நான் அப்புறம் அதை வீடியோ சாங்காக பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தேன் ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 தீமை அட்ரஸ் பண்ணுற ஒரு பாட்டாக இருந்துச்சு ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கு வேல்யூ இப்போ போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ளே இருக்கிற பெயின் அதை பற்றின பதிவாக இருந்துச்சு இந்த படம் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட அவுட் புட்டை பார்க்க முடிஞ்சதுனால என் டீமுக்கு கங்க்ராஸ் சொல்லிக்கிறேன் சீக்கிரம் டைரக்டர் கிருஷ்ணா படம் பண்ணுவார் எனக்கு அது நம்பிக்கை இருக்கும் சொல்லுவாங்க இதை விட இன்னும் ஒரு 200 மைக்கு இருக்கும்போது அதை அறிவிப்பாங்க அது இருக்கா இல்லையான்றது இப்போதைக்கு அந்த படம் நல்லா வந்துட்டுருக்கு ரிலீஸ் டேட் வரைக்குமே சொல்லிட்டாங்க இனிமேல் அப்டேட் கொடுக்கறதுக்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னங்க இல்லை நாங்கள் கேஷுவலாக பேசும்போது நிறைய பேசுவோம் அதெல்லாம் இருக்கும் நான் ப்ரொஃபஷனலாக எதுவும் பண்ணல ஏன்னா அதுதான் சொல்கிறேன் நாங்கள் சும்மா மீட் பண்ணுவோம்ல மீட் பண்ணும்போது பேசுறது தான் மற்றபடி ப்ரொஃபஷனலாக எதுவும் பேசிக்கல தொடர்ந்து அதுக்கெலாம் வளரணுங்க முத விஜய் சார் படங்கள் எல்லாமே பீஸ்ட் இந்த மாதிரி ஆங்கிலம் கலந்த படங்களாகவே டைட்டிலோட பேர் வருது லியோவே வந்து ஒரு ஆங்கில முத்தோடைய பேர் தான் வருது ஏன்னா சிங்கம் தமிழ் வச்சாலும் நீங்கள் லியோ லைன் அதை தான் குறிப்பிட்டுருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் இல்லை ஒரு பேன் இண்டியன் படமாக இதை பிளேஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஷார்ட்டாகவும் இருக்கணும் அது ஒரு எல்லாருக்கும் புரிகிற ஒரு வார்த்தையாகவும் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்றக்காக அந்த முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் சொல்லி ஏற்கனவே அறிவுறுத்தல்கள்லாம் வந்து இல்லை இதுக்கு முன்னாடி படம் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் ஒரு தெலுங்கு ஃபோக்கஸ் பண்ண படம் அதுக்கு சுத்த தமிழில் வாரிசுன்னு தான் பேர் வச்சுருக்கோம் ஸோ அது அவரோட நோக்கம் தெலுங்கு ப்ரொடியூசரே வந்து வாரிசுன்னு பேர் வைக்கும்போது தமிழில் எடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான இயக்குநரும் பிரபலமான நிறுவனமும் தமிழில் ஏன் பேர் வைக்கலன்றதான் ஒரு கேள்வி இல்லை அதான் இது ஒரு பேன் இண்டியன் படமாக பொசிஷன் பண்ணுறதுனால அது எல்லாருக்குமே ரீச் ஆகிற ஒரு டைட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பண்ணுறாங்க இப்போ கேஜிஎஃப் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் தான் வச்சுருக்காங்களே சார் இப்போ டைட்டில் கார்டு எல்லாமே கோல்டு மையப்படுத்தியே இருக்குது சாரோட பேர் கூட கோல்டு மையப்படுத்தியே இருக்குது ஒரு பெரிய கோல்டு மாஃபியா படத்தில் காட்ட போகிறீங்களா இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாக்லேட் ரேப்பராகவே எப்படி இருந்துச்சு கோல்டு கோல்டு ரேப்பர் இல்லைங்க நீங்கள் அந்த டைட்டிலே பார்த்தீங்களா ஒரு ஸ்டிக்கர் சொல்லி ஒரு வசனம் அதான் ஒரு சாக்லேட் ரேப்பர் கோல்டு கலர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு எடுத்துங்க அந்த மாதிரி எடுத்துங்க அப்படிதானே இருந்துச்சு ஆனால் லியோன்றது அந்த ஃபாரின் கல்ச்சர் சிங்கம் அந்த பேஸில் தான் வச்சிருக்கீங்க ஆனால் இங்கே தமிழில் சிங்கம் சொல்லிட்டு சூர்யா மூணு பாட்டு நடிச்சிட்டாரு அதை தாண்டியே திரும்ப சிங்கம்ன்ற பேரை இங்கிலீஷில் வைக்கிறீங்க என்ன காரணம் அப்படி இல்லைங்க நீங்கள் எப்படி அப்படி எடுத்துக்கிறீங்க இல்லையே இன்னும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை டைட்டில் ஏன் அந்த டைட்டில் காரணன்றது இன்னும் சொல்லலை சொன்னால் தானே அதே போல் லோகேஷ் கனகராஜுடைய படத்தில் எல்லாமே ஒரு மாஃபியா அந்த கடத்தல் அது மட்டும் இல்லாமல் கஞ்சா இந்த மாதிரி நான் அப்படின்னு பெரிய அளவுக்கான ஒரு இதை தான் போதைப் பொருட்கள் தான் கொண்டு வராங்க இங்கே போதைப் பொருட்களை வேணான்னு சொல்லி நிறைய அரசாங்கமே தடை பண்ணுறதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்து நீங்கள் கேட்டால் ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்னதாக காமிக்கத்தானே வெளியில் பொரியா பெருசாக நெருப்பாக பற்ற எரியுது இல்லை இதை பற்றின விளக்கம் வந்து டைரக்டர் தான் கொடுக்கணும் ஏன்னா அவரோட கற்பனையில் உருவாகிற விஷயந்தான் அவர் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர் தான் என்றைக்குமே வந்து தப்பாக மிஸ்லீட் பண்ணுற ஒன்று பண்ண மாட்டார் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஆன்டி ட்ரக் கேம்பெயினுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ணி அதுக்கு லோகேஷ் ஜூரியா போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்ட்டிசிபெண்ட்டில் ஒரு டைரக்டரை அசிஸ்டன்ட் டைரக்டராக சூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அதை பற்றின அவேர்னஸுக்கு எந்தெந்த வகையில் அசோசியேட் ஆக முடியும் அசோசியேட் ஆகிற ஒரு ஆள் தான் ஸோ கண்டிப்பாக மிஸ்லீடிங்கான ஒரு படமாகவோ ஒரு பதிவாகவோ இருக்கு உங்களோட பார்த்தேன்னு சார் இந்த படத்தில்
நான் டிஸ்கஷன்ல இருந்தேன், ஸ்கிரீன் பிளேல டயலாக்ஸ்ல என்னோட இந்த படம் வந்து இது வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை மீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது அதுக்கு மேல இப்போ இன்னும் நிறைய இருக்குல்ல விஷயம். நீங்க எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க, என்ன யாரை வச்சு பண்ணலாம், அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ குட்டியா அழகா ஒன்னு பண்ணிருக்காங்க, ஃபோக்கஸ் அது மேலே வச்சுப்போம் ப்ளீஸ். மைக்கை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இல்ல அது எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை, நானே இப்போ இங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே நான் சென்னையில இருக்கேன்றது இந்த இடத்துல தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று ரெண்டு மூணு நாள் அங்கே போவோம், அதுதான் என்னோட அப்டேட். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.